கிழக்கு மாகாணத்தில் 1990 ஸ்ரீலங்கா அரச படையினருக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இடையில் போர் நிறுத்த உடன்படிக்கை முடிவடைந்து யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து மட்டக்களப்பு முதல் வாழைச்சேனி பிரதேசங்களில் வசித்து வந்த பெரும்பாலான தமிழ் மக்கள் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தாரமொழி வளாகத்தில் தஞ்சமடைந்திருந்தனர். இவ்வாறு தஞ்சமடைந்தவர்களில் மாணவர்கள் உட்பட 158 இளைஞர்களை 1990 செப்டம்பர் மாதம் 5 திகதி கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு வந்திருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் விசாரணைக்கு கூறி அழைத்துச் சென்றனர். எனினும் அவர்கள் அனைவரும் மிகவும் கொடூரமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக கருதப்படுகின்ற போதிலும் தமது பிள்ளைகள் இன்னும் உயிருடன் இருப்பதாகவே அவர்களது உறவினர்கள் நம்புகின்றனர். சம்பவத்தினத்தன்று அதிகாலை வேளை பல்கலைக்கழகத்தை சுற்றி வளைத்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தஞ்சமடைந்திருந்தவர்களில் இளைஞர்களை மைதானத்திற்கு அழைத்துச் சென்று வரிசையாக நிறுத்தி அவர்களில் 158 பேரை கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளனர். எனினும் அவர்கள் கைதாகி 27 வருடங்கள் நிறைவடைந்துள்ள போதிலும் அவர்களுக்கு என்ன நடந்தது என இதுவரை தெரியவில்லை. கடந்த காலங்களில் பல ஆணைக்குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்த போதிலும் இதுவரை எந்தவித முடிவும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் 27 ஆண்டு நினைவுக்கூறல் நிகழ்வு இன்று கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் உலக தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. ஆறுமுகத்தான் குடியிருப்பு மாவடிப்பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் காணாமற் போனவர்களின் உறவினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பிரதேசவாசிகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ரவுண்டாவை பண்ணி ஆக்களை பிடிச்சி பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்தேன், எந்த மாதிரியும் கொண்டு வந்தேன். அதில் 158 பேரில் எந்த மாதிரி இங்கே தான் உறவுகள் தான், இது கூடிய பகுதிங்கிற உறவு கூட அப்படியே கொண்டு போனேன். மித்த வரைக்கும் இங்கே நாங்கள் இன்னும் கண்ணாலே காணல. இந்த மக்கள் ஒருவரையும் இருக்காங்களா இல்லையான்றது எந்த முடிவும் இல்லாமல் தான் இருக்கிறேன். நாங்கள் மித்த வரைக்கும் இந்த 27 வருஷம் முடியுது. இவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இந்த மக்களை ஒருவரையும் காணையும் இல்லை, அதில் முடிவு ஒன்று தெரியவும் இல்லை. அதில் முடிவு காணணும், எங்களுக்கு அதில் முடிவு தரணும் என்று தான் நாங்கள் கேட்டு கேட்டோம். இட்டு வரைக்கும் அவர்கள் தொடர்பான எந்த ஒரு தகவல்களும் கிடைக்கப்படவில்லை. அவர்கள் காணாமல் வலுக்கட்டாயமாக காணாமல் செய்யப்பட்டார்கள் என்ற வரலாறு தான் எம்மத்தியில் இருக்கின்றனர். அவர்கள் காணாமல் செய்யப்பட்ட தினத்திலிருந்து இட்ட வரைக்கும் அவர்களை நாங்கள் அவர்களுடைய உறவுகள் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எங்கிருக்கிறார்கள், என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்ற தகவல் கூட கிடைக்கவில்லை. அந்த உறவுகள், எங்களுடைய உறவுகள் இழந்தவர்களை ஏங்கி தவிக்கின்றன. அந்த குடும்பங்கள் இட்ட வரைக்கும் வறுமையில்தான் வாடிக்கொண்டிருக்கின்றன. அந்த வறுமையில் இருப்பவர்களை ஒரு முன்னேற்றுவதற்கோ அல்லது அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கோ எந்த ஒரு நிறுவனங்களோ அல்லது அரசு தரப்போ முன்வரவில்லை. மக்கள் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு எங்களுடைய மாணவ சமுதாயம் இந்த மண்ணிலே தலை சிறந்தொரு வினைத்திறன் கொண்ட சக்திகளாக மாற வேண்டும். எனவே தமிழின படுகொலைகளை, தமிழின அதாவது காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக ஜனநாயக நல்லாட்சி அரசாங்கம் பதில் கூற வேண்டும்.